அண்ணே 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 என்னடா என்னடா அண்ணே, டிடிவி கோடானம் காலியாகுதாமண்ணே. டேய் மறுபடியுமாடா? ஏண்ணே, ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் இப்படியே காலியான யார் தாண்டா மிச்சம் இருப்பாங்க? ஆமாண்ணே, கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு முக்கிய தலைகள்லாம் வேற கட்சிக்கு ஓடிச்சு. இப்போ யாரு வேற கட்சிக்கு போக போறாங்கன்னு தெரியல. டேய், வேற கட்சிக்கு போறதுக்கு அங்கே யார் தாண்டா இருக்காங்க? என்ன பழனியப்பன் இருக்காரு. டேய், அப்பவே திமுக திமுக அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கடா. என்ன ஜி செந்தமிழன் இருக்காரு. டேய், அவர் என்னடா டெபாசிட் கூட வாங்கலடா, அவர் கட்சியிலேயே மதிக்க மாட்டாங்கடா. என்ன, ஏழு பேர் தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க, கட்சியில மொத்த பேரும் டெபாசிட் இழந்துட்டாங்களே. டேய், டிடிவி தினகரனே தோத்துட்டாருடா, அதுதான் தெரியுமே. என்ன அதுக்கு காரணம், மாணிக்கராஜான்னு சொல்றாங்க. டேய், மாணிக்கராஜா கோல் வச்சற இடத்துலயே கடம்பூர் ராஜுக்கு சும்மா ஓட்டு பொட்டு 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 விழுந்திருக்காம்லடா. அண்ணே, இப்படியே போனா தினகரன் தனிமரம் ஆயிடுவாரானே. டேய், அப்படியெல்லாம் இல்லடா, அரசியல்ல ஒரு இறுதியே கிடையாதுடா, அரசியல இறுதி காட்சியே இல்லடா. தினகரன் கொஞ்சம் ஒரு திருசா பேசுறாரு அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்கண்ணே. ஆமாடா, மக்கள் செல்வர் பேசினா மக்கள் எல்லாம் செல்வர் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்கடா. என்ன அரசியல்ல எண்டு காடே இல்லைன்னீங்களேனே, அப்புறம் தினகரனுக்கு என்ன ஆகும்னே? டேய், உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டிட்டு ஜெயிப்பாடுறா, அங்கங்கே ஜெயிப்பாடுறா, அப்புறம் மக்களவைத் தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்டா. அப்போ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபி ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து அவங்க சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சா போயிட்டு போகுது. கட்சி என்னடா மூடிடுறவா போகிறாங்க? ஆமாண்ணே, அந்த டிக்கெட்டு கொடுத்த விவகாரத்திலேயே சும்மா அப்படியே புகைய ஆரம்பிச்சதுனே. ஆமாடா, எத்தனை செலவு பண்ணுவீங்க அப்போதான் சீட்டு அப்படின்னு தினகரன் சொல்லிட்டாலடா, அதெல்லாம் நிறையா பேர் அதிருப்தியடா. எந்த கட்சியில் தான் சொல்லலை நீங்கள்? திமுகவில் சொல்கிறாங்க, அதிமுகவில் சொல்கிறாங்க, செலவு செஞ்சால் தான் இந்த தேர்தலில் நிற்கவே முடியுது. அது மட்டும் இல்லைடா, இந்த அமமுகவில் நிர்வாகிகள்லாம் அம்மாக்க இல்லை ஓட்டப்பார் குக்கர் மேலே போட்டு பார்னு சொல்லிட்டு ஓட்டு பதிவு அன்னைக்கு எல்லாம் திமுக அதிமுக அந்த கட்சி இந்த கட்சின்னு மாற்றி போட்டுட்டாங்களாமேடா. ஐயோ, மோதலுக்கே மோசம்னே. ஆமாடா, மக்கள் நீதி மையம் மட்டும் என்னடா வாழுது, சும்மா மகேந்திரன் மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. துணைத்தலைவர் மகேந்திரன் டாட்டா காட்டிட்டு ஓடிட்டாரு, அந்த கட்சியும் முழுக்க காலியாகும் போல இருக்கடா. ஆனா அப்படி சொல்லாதீங்கண்ணே, உலக நாயகண்ணே. டேய், உலக நாயகன் சினிமா தான்டா, அரசியலுக்கு வந்தா உதவாத நாயகன் சொல்லி கட்சிக்காரங்களே கிண்டல் அடிக்கிறாங்கடா. ஆமாண்ணே, கமிலநாசர் போனாங்கோ, இப்போ மகேந்திரன் ஓடிட்டாரு, இன்னும் எத்தனை சீட்டு காலியாகுதுன்னு தெரியல. கட்சிக்குள்ள ஜனநாயகமே இல்லைன்னு சொல்றாங்கடா. கமலாசன் தான் சொன்னது தான் சரி அப்படின்னு நடந்துக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்கடா. ஆமாண்ணே, ஒரு இடம் கூட ஜெயிக்கல, அப்போவே கமலாசன் இந்த ஆட்டம் ஆடுறாரு, அந்த கோவை தெற்கு ஜெயிச்சிருந்தா என்னமா ஆடி இருப்பார் அப்படின்னு கட்சிக்காரங்க பல்லு மேல நாக்க போட்டு பேசுறாங்கண்ணே. அண்ணே, அமமுக கூடாரம் காலியாகுது, மக்கள் நீதி மையம் கூடாரம் காலியாகுது, இந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க அடுத்து எந்த கூடாரத்துக்கு போவாங்கண்ணே? இருக்கவே இருக்குடா ஆளுங்கட்சி கூடாரம் திமுக, வந்தவரை அரவணைக்கும்டா. அதிமுக மட்டும் குறைச்சலா போச்சானே, அதுவும் சும்மா நல்ல எதிர்கட்சியா தான் வந்திருக்கு. சில பேர் அதிமுக ரொட்டு பக்கம் போவாங்கோ, சில பேர் திமுக ரொட்டு பக்கம் போவாங்கோ, மற்றவங்க அந்த பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்கடா. அண்ணே, இதில் சீமானு கொஞ்சம் விவரமாக தான் இருக்காருன்னு, சும்மா 6.75% ஓட்டு வாங்கிட்டாரு, கெத்தா தான் இருக்காருன்னு. டேய், அந்த கட்சியில் எங்கடா மக்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு? இந்த வருஷம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் இருக்கிறதில்ல, அது யாருன்னு கூட தெரியறதில்ல. ஆமாண்ணே ஆமாண்ணே, போன வருஷம் கூட ரெண்டு பேர், அந்த ராஜீவ் காந்தி அந்த கல்யாண சுந்தரம், ஒருத்தர் திமுக போனார், இன்னொருத்தர் அதிமுக போனார். டேய், இதெல்லாம் டிவியில் வந்தவங்க போனாதான் தான் தெரியுது, கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர் வராங்களோ, அடுத்த வருஷம் எத்தனை பேர் வராங்களோ. டேய், இந்த மாதிரி கட்சியெல்லாம் வருவாங்கோ போவாங்கோ வருவாங்கோ போவாங்கோ. அண்ணே, அப்போ நான் கிளம்புறேனே. என்னடா, நீயும் காலி பண்ணிட்ட, வேற கூடாரத்துக்கு போறியாடா? இல்லைன்னு, இப்போ என்னுடைய சொந்த கூடாரத்துக்கு தான் போறேன், நாளைக்கு இன்னொரு செய்தியோட வருவேன்னு. சரிடா, நானும் கூடாரத்தை காலி பண்றேன்டா, விடு ஜூட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.